कंकाल बन रहे हैं। இதே வேலையா போச்சு. யா ஆமாயா நீங்க வாங்க யா நேர்ல அவனே வாங்கி வச்சிருக்கான். அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்தா ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கியா. லேப்டாப் எல்லாம் ஆன்ல இருக்குது, ஏதாவது பாத்தியா? இல்லையா, நான் எதுவும் தொடலையா. தொடல இல்லையா? நான் அவார்ட் எல்லாம் வாங்கிக்கிறோம், பெரிய ஆளா தான் இருப்பான் போலயே. ஏதாவது சந்தேகத்துக்கு ஏற்பட்ட ஆள் உள்ள வந்துட்டு போனாங்களா? விசாரிச்சியா? இல்லையா, அப்படி யாரும் விசாரிக்கலையா? சரியா, நான் நம்ம இடத்துல கூப்பிட்டு வந்துடுறயா. எங்கேயா கூப்பிட்டு வரீங்க? போட்டுருக்கியா? தெரியுமா சார், அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் புரோடியூசர் கிட்ட பேசிருக்கேன், பேசிட்டு சொல்றேன். டேட் கன்ஃபார்ம் பண்ணி. எப்படி இருக்க? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? தமிழ்நாடு இப்ப போய் நான் வந்து உன் கதை சொன்னா நான் சொல்லு. நீ பண்ண என்ன, நான் பண்ண என்னடா, எல்லாம் ஒண்ணுதான்டா. இதுல என்ன இருக்கு, ஃபியூச்சர்ல நிறைய படம் வரப்போகுது, இதோ பாரு எவ்வளவு டேட்ஸ் இருக்கு அப்படின்னு. நான் உன்னதான் கூப்பிடலாம் நினைச்சேன், நீனே வந்துட்ட. இத்தனை வருஷமா அசிஸ்டண்டா கஷ்டப்படுறது உங்களுக்கே தெரியும் சார். நீங்க ஒரு நல்ல டைரக்டர், உங்கள்கிட்ட நீங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாலும் சார், நான் நம்பிதான் சார் உங்கள்கிட்ட என் கதையை சொன்னேன். ரெண்டு பேரும் பண்ணலாம்னு சொன்னீங்களே சார். டே புரியுதுடா நீ சொல்றது, நீ பண்ண என்ன, நான் பண்ண என்ன, எல்லாம் ஒண்ணுதான், புரியுதா? இருந்தாலும் என்னுடைய சொந்த கதையில சார், நான் முதல் குழந்த மாதிரி சார், கஷ்டப்பட்டு என் மனசுல இருந்து மைண்ட் எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு நான் ட்ரீம், என்னோட ட்ரீம் சார் இது.
இதுல என்ன இருக்கு இன்னொரு படம் ஒண்ணு எடு நானே உனக்கு ப்ரொடியூஸ் பண்றேன் சரி நான் முத கதை சார் இதனால விட்டு கொடுக்க முடியாது சார் ப்ளீஸ் சார் நீங்க மிரட்டறியா சார் சார் மிரட்டலாம் சார் கேக்குறேன் சார் ஏய் இங்க பாரு நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர் கிட்டலாம் இருக்குடா அது அவங்க கிட்ட போயிடு தொழில முதல்ல கத்துக்க நல்லா பிக்கப் பண்ணி வா ஃபியூச்சர்ல நானும் உன்ன மூவ் பண்ணி விடுறேன் நல்லா தொழில கத்துக்க அப்புறம் உன்ன வச்சு நானே ப்ரொடியூஸ் பண்றேன் இதுல என்ன இருக்கு சார் நான் சொல்லல எமோஷனலா அட்டாச் ஆயிட்டேன் சார் சார் என்னடா பண்ணீங்க சார் நாளைக்கு நீங்க வெல்ல வந்து இந்த கதைய என் கதைன்னு சொல்லி ஆகணும் சார் டேய் தம்பி இந்த மாதிரி சொல்லிட்டு போறோமா இப்போ எங்க இருக்கானே எனக்கு தெரியும் நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது ஆ நீங்க நம்மனால நம்மளால சார் அதான் சார் உண்மை கேட்டே ஐயா அவளை தூக்கிட்டு போ யோ எந்திரியா போய் போய் ஆ வெல்லலாம் நினைக்கிறான் அவன ஆள வச்சு வந்து ஸ்டேஷன்ல தூக்கி போடு சரியா என்ன இது இந்த கேஸ் ரொம்ப இழுபறி கொடுக்குது ஆமா அந்த ஆளோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா ஆ இருக்கியா வா டா ஐயா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கேரியா இல்ல இருக்குடியா அம்மா கேரியா அம்மா இந்த ஆளுக்கும் அந்த டைரக்டருக்கும் என்ன சம்பந்தம் ஐயா இந்த ஆளு வந்து அந்த டைரக்டரோட அசிஸ்டண்டே கிடையாது என்ன அவர் வேற ஒருத்தவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவரியா இவங்க ஏதோ ஒரு மீட்டிங்ல ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க இவரும் நல்லா பழகுறாங்கன்னு சொன்னதுனால இவர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு இவங்க பர்சனல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஐயா அந்த ஆளு எடுத்த அஞ்சு படமே ஃப்ளாப்யா இந்த ஆறாவது படம் தாயா அவருக்கு அவ்வளோ அவார்டு வாங்கி கொடுத்துச்சியா படம் ரிலீஸ் ஆகி எத்தனை மாசம் இருக்கு ஒரு மூணு மாசம் இருக்கியா அப்ப அந்த அசிஸ்டன்ட்டும் இந்த டைரக்டர் மீட் பண்ணி எத்தனை மாசம் இருக்குன்னு சொன்னீங்க நாலு மாசம்யா ஓ ஏன் ஆயிட்டு ஐயா ஒரு கதையை ஓகே சொல்லி அதை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு கண்டிப்பா எவ்வளவு மாசம் டிஃபரன்ஸ் இருக்கும் குறைஞ்சது ஒரு மாசம் டிஃபரன்ஸா தான் ஆகும்யா ஓகே அப்ப அந்த அக்யூஸ்ட் சொல்றதும் கரெக்டா தானே இருக்குது ஆமாங்கய்யா நீங்க சொல்ற மாதிரி அந்த லாஜிக்கும் கரெக்டா தானே இருக்கு ஓ யா அந்த ஆளுக்கு மெடிக்கல் ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இருக்கியா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூடயே டயபெட்டிஸ் போட்டிருந்துச்சியா எங்க இதா இருக்கியா இது சூசைட் கேஸ் தாயா எப்படியா சொல்றீங்க ஆமா அன்னைக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அங்க பிளேஸ்ல இருந்து எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே அவனுக்கு தானே ஆமாங்கய்யா அவனே சூசைட் பண்ணிட்டான் எப்படியா நீ தானே அந்த க்ளூவை என்கிட்ட கொடுத்த யோசிச்சு பாரு எட்டு யா நம்ம கேஸோட டெஸ்டினேஷன் நெருங்கிட்டு இருக்கேன் எப்படியா இப்போ ஒரு சீனை நம்ம இமேஜின் பண்ணுவோம் சொல்லுங்க அந்த டைரக்டர் அந்த ரூம்ல இருக்கான் சரி உள்ள வந்து அவன் வந்து தன்னோட பிரச்சனையை எடுத்து சொல்றான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவனுக்கு சுகர் இருக்குன்னு சொன்னியா ஆமாயா அதே மாதிரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அந்த ரெண்டு காஃபிலையும் சுகர் இல்லைன்னு இருந்தா ஆமாங்க அதான் நம்மளோட கேம் அவன் என்ன பண்ணியிருக்கானா சாவ போறதுக்கு பதட்டத்தில் அவன் ரெண்டு காஃபிலையும் சுகர் ஆட் பண்ணான் ஆக்சுவலாக அவனோட கேம் என்னன்னா அந்த அசிஸ்டண்ட்டை வந்துட்டு இவன் தான் அசிஸ்டண்ட் வந்து இவனை கொலை பண்ணியிருக்கான்னு நம்ப வைக்கிறதுக்காக பண்ண கேம் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கான் பார்த்தேட்டு எங்கே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளில சொல்லிடுவான்னு இந்த டைரக்டர் தான் கழுத்தையாக அறுத்துருப்பான் அதானே நீங்கள் சொல்கிறது எஸ் கரெக்ட் ஏட்டு கேஸ் க்ளோஸ்ட்